திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டத்தை தமிழக முதலமைச்சருடைய உத்தரவை இன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் பிரிவினைவாதிகளும் சேர்ந்து மயிலாடுதுறை பகுதியில் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் தருமபுரம் மாநிலத்திற்கு வருகை தந்தபொழுது அவர் மீது கல் வீசப்பட்டிருக்கிறது, கருப்பு கொடிகள் வீசப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே காவல்துறைக்கு நம்ம தெரியப்படுத்திருக்கோம், அவங்க கல்லறியதா திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு நேற்றைக்கு இன்னைக்கு காலையில் நான் தெரியப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த தகவல் டிஜிபி அளவுக்கு போயிருக்கும். அப்படி இருந்தும் கூட அதுக்கான பாதுகாப்பை சரியா பண்ணாத காரணத்தினால இது நடந்திருக்கு. எப்படி பாதுகாப்பு பண்ணுவாங்க? தமிழக அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்கு இருக்கக்கூடிய காவல்துறையே உறுதுணையா இருக்கு, இவங்களே திட்டம் வகுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க அனுமதியை நிறுத்திட்டோம், நேற்றுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் காலையில உங்களுக்கு ஒரு இடம் அனுமதி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு இடம் அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லி எங்களை வந்து ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கொண்டு வந்து எல்லாரையும் நீங்க வரவேற்புன்னு சொல்லிட்டு அவங்களை பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல அனுமதி கொடுத்து வரக்கூடிய வழியில கொஞ்சம் கூட தூரத்தில் நிறுத்தாம வரக்கூடிய வழியில நிறுத்தி அவங்க கல்லறிவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு காவல்துறை. இதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைக்கு வரும்பொழுது நாங்க பிஜேபிக்காரங்க வந்து கருப்பூடி காட்டினா என்ன பண்ணும் காவல்துறை? எங்க மேல எஃப்ஐஆர் போடுமா போடாதா, கைது பண்ணுமா பண்ணாதா, முன்னரசு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, தாக்குதல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, எல்லாம் பண்ணுவாங்க. கைது பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, வந்திருக்கக்கூடிய மேல தாக்குதல் நடத்துவாங்க, என்னென்ன அராஜகம் பண்ண முடியுமோ அத்தனையும் இந்த அரசாங்கத்துடைய காவல்துறை பண்ணும். ஆனா இன்னைக்கு ஒரு ஆளுநர் மேல கல்லறிஞ்சிருக்கக்கூடியவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களுக்கு உறுதுணையாக காவல்துறை இருந்துச்சு, இருந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்ததுன்னு சொன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போகும். ஒரு ஆளுநருக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலைமையில நம்முடைய காவல்துறை நம்முடைய அரசாங்கம் இருக்கு. வரக்கூடிய ஆளுநருக்கு கூட இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்களை தடுக்கிறதுக்கு, அவங்கள முன்னெச்சரிக்கையா கைது பண்றதுக்கு அல்லது அவங்களை வந்து அடிச்சு விரட்டுறதுக்கு இந்த காவல்துறைக்கு தைரியம் இல்ல. அதனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் தான் காரணமா இருக்கும். இதே நிலை நீடிச்சா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரும்போது நாங்க கருப்பு கொடி காட்டினா என்ன நடக்கும்? கலவரம் நடக்கும், அடிதடி நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்படிதான் நடக்கும். அவங்க விடுவாங்களா? அதிமுக காரங்க முதலமைச்சர் வரும்போது கருப்பு கொடி காட்டினா விடுவாங்களா? அப்ப இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி வர்றாரு, ஜனாதிபதியினுடைய பிரதிநிதி வர்றாரு, ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு வர்றாரு. இந்துக்களுடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய வகையில இந்த ஆதீனத்தினுடைய புகழை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா நேற்றுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார், அங்க நீங்க போராட்டம் நடத்திருக்கலாமே. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து எம்பியா இருக்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்தில், அவர் அங்க போராட்டம் நடத்திருக்கலாமே, ஏன் நடத்தல? இங்க இந்த தருமபுரம் ஆதீனத்துடைய புகழை கெடுக்கணும், இந்த ரத யாத்திரையுடைய நோக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த போராட்டம் அறிவிச்சு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய பிரிவினைவாதிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்தால் நிலைநாட்ட முடியாது அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.